அடிமதனாலந்தன் வேகளில் அடிமருமே இதுதானே வாழ்வை வெல்லும் அதிசய ரகசியமே தினசரி சினிப்பதாலந்தன் உணர்வுகள் உயிர் பெருமே அலைமோதி தாமித்துள்ளும் மனதினில் பரவசமே ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா செம ஈஸியா நீ ஜெயிப்பாயடா சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் வந்து ராஜாமணி. நான் சுவிட்சர்லாண்ட் ஜெனிவாலேருந்து பேசுகிறேன். திரு மோகன் சாரை வந்து எனக்கு 1980s தெரியும். மிஸ்டர் ஜி ஸ்ரீனிவாசன், கிரேசி போகனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் கிரேசி கிரியேஷன், என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட். அவரால் எனக்கு மோகன்கிட்ட பரிச்சயம் ஏற்பட்டது. 1980s மோகனை முதல் முதலாக எங்கள் ஆற்றுல, நாங்கள் டெல்லியில் இருந்தோம் அப்போ எங்கள் ஆற்றுல நாங்கள் பார்த்தோம். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு அவரோட நேர்முக பரிச்சயம். 1985 நான் வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டேன். எம்ஆர்எஃப்ல வேலை பண்ணேன். அதுலேருந்து இன்னும் நிறைய அவரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு லைஃப்பில் வந்தது. மோகன் வந்து ஒரு அருமையான மனிதர். அவரோட குணாதிசயங்களை ஒவ்வொரு தடவையும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தபோதெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். எனக்கு நடந்த மூணு விஷயங்கள், மனசில் நிற்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் நான் பரிமாறிக்க இஷ்டப்படுறேன். 1982 மேரேஜ் மேட் இன் சலூன்ங்கிற ட்ராமா இனாக்ரேட் பண்ணா கிரேசி கிரியேஷன்ஸ். ஆர்ஆர் சபாவில் அதோட இனாக்ரேஷன் ஃபஸ்ட்டு ஷோ. அதுக்கு எங்கள் அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருந்தா. எங்கள் அம்மா வந்து பரமாச்சாரியாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போய் ஆர்ஆர் சபாவில் போகனை பார்த்து விஷ் பண்ணி, ட்ராமா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு விஷ் பண்ணி அவரை வாழ்த்துட்டு வந்தார். ட்ராமா வந்து 2.5 மணி நேரத்துக்கு போச்சு சார் ஆர்ஆர் சபாவில். தண்டரிங் ஹியூமர், தண்டரிங் அப்ளாஸ். இட் வாஸ் எ கிரேட் அக்கேஷன் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரேசி கிரியேஷன். அதுலேருந்து மோகனுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்து. இனாக்ரேஷன்னா எங்கள் அம்மா வந்து விஷ் பண்ணணும்னு. கடைசி பிளே சாக்லேட் கிருஷ்ணா மட்டும் எங்கள் அம்மா வந்து இனாக்ரேல் டேக்கு போய் மோகனை விஷ் பண்ணியிருக்கா. ஸோ அது வந்து அவரோட அந்த மாதிரி ஒரு பரிச்சயம். வீட்டுக்கெல்லாம் வருவார், நல்லா பேசுவார். எங்களோட ஒரு குடும்பத்தில் அவர் ஒருத்தராக பழகினார். அதுக்கு நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். 1987 ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சபரிமலைக்கு போனோம். சபரிமலையில் சாயங்காலம் அத்தாழ பூஜைன்னு 7 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு ஆரம்பிக்க வச்சே நான் வந்து மோகன்கிட்ட போய், மோகன் அடுத்த பிளேக்கு நீங்கள் வந்து டைட்டில் கொடுங்கோ அப்படின்னு நான் கேட்டேன். அந்த சமயத்தில் ட்ரூப்பில் வந்து மோகன்கிட்ட வந்து புது பிளே பற்றி பேசுகிறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் ஹெசிஸ்டண்ட்டாக இருப்பா. பாலாஜி, என்னோடய பிரதர் இல்லா ஜி வாசன், அப்புறம் டைரக்டர் காந்துவை தவிர வேறு யாரும் புது ட்ராமாவை பற்றி மோகன்கிட்ட பேச மாட்டான். நான் ஏதோ ஒரு தைரியத்தில் போய், மோகன் நீங்கள் டைட்டில் கொடுக்கோ, நான் ஐயப்பன்கிட்ட பாதத்தில் வச்சுட்டு நான் பிளெஸ்ஸிங் வாங்கணும். மோகன் ஒன்றுமே சொல்ல ஒரு பேப்பர் எடுத்தார், பேனால் எழுதினார், மடித்து கொடுத்தார். அதை நான் தந்திரிட்ட கொடுத்து ஐயப்பனோட பாதத்தில் வச்சுட்டு பூஜை முடிஞ்ச உடனே பிரசாதத்தோடு கொடுத்தோம். அது ரொம்ப வருஷங்கள் இது தான் நடக்கும். ஏரிஸ் கிரேசி ட்ராமா கேசட் கூட எங்கிட்ட கொடுத்து தான் ஐயப்பன்கிட்ட வச்சு இது பண்ணுவோம். ஆடியோ கேசட்லாம் வந்தால் எல்லாம் ஐயப்பன்கிட்ட தான் அங்கே வைப்போம். அந்த வருஷம்தான் மலையிலேருந்து திரும்பி வந்த உடனே மோகன் சார் வந்து கமலாசனை சென்ட் மேரிஸ் ரோட்டில் இருக்கிற சிமிட்ரியில் பார்த்தார். அந்த மலைக்கு வந்த அடுத்த நாள் அது நடந்தது. ஸோ அது வந்து நான் ஐயப்பனோட பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன். கடைசி மட்டும் அவருக்கு வந்து கமலாசனோட ஒரு நல்ல அழகிய தொடர்பு இருந்தது, இப்பவும் இருக்குது. மானசீகமாக உங்கள் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். ஸோ எந்த பிளே நடந்தாலும் நான் போய் ஐயப்பன்கிட்ட வேண்டிப்பேன். அது ஒரு மெமரபிள் ஈவெண்ட் இன் மை லைஃப். மூணாவது வந்து நான் சுவிட்சர்லாண்டு 2000 வந்தேன். நான் இங்கே யுனைடெட் நேஷன்ஸில் வேலை பண்ணுறேன். அடிக்கடி சொல்வார்,
டேய் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்டா, வீட்டுக்கு வந்து ஒரு பிளே எழுதணுண்டா, நான் வந்து சுவிட்சர்லாண்டில் எழுதுவேன். அது ஒன்று தான் நடக்காமல் போயிடுத்து. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த வருத்தங்கள். அது கடைசி மட்டும் நடக்கவே இல்லை. மோகன் வந்து ஒரு அற்புதமான மனிதர், ஒரு நல்ல நண்பர், நலம் விரும்பி எது பிரதிபலன் பார்க்காம தெரிஞ்சவா எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகளை என்றைக்குமே செஞ்சுருக்கார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதரை நம்ம எழுந்துட்டோம். ஆனாலும் அவரோட நினைவுகள் இருக்குது, அவர் கொடுத்த யூமர் இருக்குது, அவரோட வெண்பாக்கள் இருக்குது, அவர் நமக்கு காட்டின ஒரு பக்தி மார்க்கம் நம்மளை வந்து கடைசி மூச்சு மட்டும் நம்மளை அழித்து போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாது பாலாஜிக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ பாலா. சுவாமி சரணம். ஆல் தி பெஸ்ட் யூ ஆல்.